Hi students, this is Alex here. Exercise 11.2, question number 3. Find the probability mass function and cumulative distribution function. Of number of girl child in families with 4 children. Assuming equal probability for boys and girls. Now we have sample space. Sample space is 4 children. Two children boy. Okay. Boy, girl, girl, boy, girl, girl. These are two children. This is the copy of this. That is boy, 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 girl. We have space for girl, girl. Now, in the first set, boy, add boy. Second set, girl. Add So, this is the 3 children in sample space. But we have 4 children. This is the first set. Once again, we copy it. That is BBB, BGB, GBB, GGB. This is BBG, BGG, GBG. GGG. This copy is copy. In the first set, again, the end is B. We copy in the second set, the end is G. So, this is the sample space for family having 4 children. So, if a family has 4 children, this is another option. Okay. Now, this is the X அப்படிங்கிறது வந்து random variable. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா number of girl child அப்படினு கொடுத்திருக்காங்க. So X அப்படிங்கறத நம்ம number of girl child அப்படினு எடுத்துட்டோம். இப்போ 4 children இருக்கும்போது அப்ப X ஓட வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0 வரலாம். அதாவது 0 girl child, 1 girl child, 2 girl child, 3 girl child, இல்லை 4மே girl. இப்போ இத வந்து நம்ம ஒரு டேபிள் எழுதும்போது X ஓட வேல்யூ 0 1 2 3, 4 இருக்கும். இதோட number of inverse images. இப்போ 0 girl child அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்ப எல்லாமே பாயா இருக்கணும். அது வந்து ஒரே ஒரு ஆப்ஷன். ஓகே. சோ இது வந்து நம்ம 1 அப்படினு எடுத்துறோம். அதாவது 0 girl child நாலுமே பாயா இருந்தா girl child இல்லன்னு அர்த்தம். அது ஒரே ஒரு ஆப்ஷன். இப்ப அடுத்து 1 girl child. So 1 girl child எங்க இருக்கு அப்படின்றத மார்க் பண்ண போறோம். So இது ஒரே ஒரு girl child. இது ஒரே ஒரு girl child. இது வந்து 2. அதனால அதை மார்க் பண்ண கூடாது. இது ஒரே ஒரு girl child. அடுத்து இது ஒரே ஒரு girl child. திருப்பி இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2, 3. சோ இதெல்லாம் அதிகமா இருக்கு. அப்ப எத்தனை இருக்கு பாத்தீங்களா? மொத்தம் 4 இருக்கு. 4 ஆப்ஷன். சோ இது வந்து 4 வந்துரும். அடுத்தது ரெண்டு girl child. ரெண்டு girl child இருக்குதுல நம்ம சர்க்கிள் பண்ணலாம். இது ரெண்டு girl child. இது ரெண்டு, இது ரெண்டு, இது மூணு இருக்கு. அதுக்கு அப்புறம் இது ரெண்டு, இது ரெண்டு, நெக்ஸ்ட் இருக்குது மூணு இருக்கு. இது ரெண்டு இருக்கு, இது மூணு இருக்கு, இது மூணு இருக்கு, இது மூணு இருக்கு. அப்ப டோட்டலா அவ்வளவுதான். மொத்தம் 1 2 3 4 5 6. 6 ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஃபேமிலி வித் 2 girl child அப்படினா 4 children இருக்கும்போது 6 ஆப்ஷன். இப்போ 3 girl child இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா இது 3 girl child. இது 3, இது 3, இது 3. மொத்தம் நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த இடத்துல 4 அப்படினு போட்டாச்சு. அப்ப 4மே girl child அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதாவது GG GG அப்படிங்க இருக்கு. இது வந்து ஒரு ஆப்ஷன். இங்க 1 அப்படினு போட்டாச்சு. இப்போ இதல total எழுதுறோம். இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலா 10 15 அது அப்புறம் +1. சோ டோட்டலா நமக்கு 16 ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு பாக்ஸா கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ இந்த பாக்ஸா எழுதும்போது நம்ம வந்து ரேண்டம் வேரியபிள் கொடுத்திருக்கோம். அதுல கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி இன்வர்ஸ் இமேजेस. அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல டோட்டல் போட்டுறோம். இது வந்த பிறகு நம்ம இதிலிருந்து probability எழுதலாம். அதாவது f of 0
அப்படின்னா அது வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆல்ரெடி இந்த டேபிளில் நம்ம இங்கே ஒன்னு போட்டிருக்கோம் அவுட் ஆஃப் 16, அப்போ இது வந்து 1/16 அப்படின்னு வரும். அடுத்தது எஃப் ஆஃப் ஒன் வேணும் அப்படின்னா அது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், அது 4/16. அடுத்தது பி ஆஃப் டூ, அது வந்து எஃப் ஆஃப் டூ. எஃப் ஆஃப் டூ அப்படின்னும் போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, ஸோ டேபிளில் இருந்து 6/16. அடுத்தது எஃப் ஆஃப் த்ரீ, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னும் போது 4/16. லாஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், அதாவது எஃப் ஆஃப் ஃபோர். எஃப் ஆஃப் ஃபோர் அப்படின்றது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், விச் இஸ் 1/16. இப்போ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது. சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும், சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எஃப் ஆஃப் ஜீரோ அது எழுதிட்டே ஆட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் த்ரீ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஃபோர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1/16 ப்ளஸ் 4/16 ப்ளஸ் 6/16 ப்ளஸ் 4/16 ப்ளஸ் 1/16 அப்படின்னு வருது. ஸோ டோட்டலாக நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது 5, 11, 15, 16 ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. ஸோ எல்லாமே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் இதோட சம்மேஷன் 1 வந்தனால தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதை நம்ம ஒரு டேபிளாக கொடுக்கணும், அதாவது எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3, 4. இது வந்து 1/16, 4/16, 6/16, அகெயின் 4/16 அண்ட் 1/16. ஸோ இது வந்து இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் ஜீரோ. இது வந்து பி ஆஃப் x less than or equal to 0, இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. லெஸ் தேன் ஜீரோ அப்படின்றது இந்த டேபிளில் கிடையாது, அதனால் இது ஜீரோ. இது வந்து 1/16, அப்போ டோட்டலாக நமக்கு 1/16. இதே மாதிரி எஃப் ஆஃப் ஒன் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, இதை நம்ம பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பிரிக்கணும். இது ஜீரோ, இது டேபிள்லேருந்து 1/16, இது 4/16, டோட்டலாக இது 5/16. அடுத்தது எஃப் ஆஃப் டூ, எஃப் ஆஃப் டூ அப்படின்னும் போது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2, இதை பி ஆஃப் பிரிக்கும் போது எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ ஃபர்ஸ்ட் பார்ட், அடுத்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ p of x equal to 1 plus p of x equal to 2 அப்படின் வரும். ஒன்ஸ் அகைன் இந்த ப்ரீவியஸ் கேல்குலேஷன்ல இருந்தே இந்த வேல்யூஸ்லாம் நம்ம காப்பி பண்ணிடலாம். லாஸ்டாக வர்ற p of x is equal to 2 மட்டும் டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம், 6/16. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு 11/16 அப்படின்னு வரும். அடுத்தது f of 3, p of x less than or equal to 3 அப்படின்னு வரும். இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதும்போது p of x less than 0 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் x ஈக்குவல் டு 0, p of x ஈக்குவல் டு 1 ப்ளஸ் p of x ஈக்குவல் டு 2 ப்ளஸ் p of x ஈக்குவல் டு 3, இது வந்து 0. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ அப்படியே நம்ம காப்பி பண்ணிடலாம். லாஸ்ட்டில் இருக்கிறது மறுபடியும் டேபிள்லேருந்து எடுத்தால் 4/16. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 10, 15 வந்துடும். ஸோ 15/16. அப்புறம் லாஸ்ட் வேல்யூ எஃப் ஆஃப் ஃபோர், இது வந்து பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, இது தனித்தனியாக பிரிக்கும் போது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இதோட வேல்யூ 0,
ஒன்ஸ் அகெயின் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து காப்பி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டேபிள்லேருந்து 1/16 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணால் 16/16 விச் இஸ் 1. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டேபிளாக கொடுக்கும்போது எக்ஸ் அண்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4 இருக்குது. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 0, 1/16, அப்புறம் 5/16, 11/16. 1/16, 5/16, 11/16. அடுத்து 3 and 4, 15/16, இது வந்து 1. ஸோ இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே நம்ம வந்து ஃபங்க்ஷனாகவும் கொடுக்கலாம். அதாவது ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதோட வேல்யூவை நம்மளுடைய ஒரு ஃபங்க்ஷனாக கொடுக்கலாம். என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேபிளில், 1/16, 4/16, ஸோ அதெல்லாம் லைனாக இங்கே எழுதிடலாம். ஸோ 1/16, 4/16, 6/16, மறுபடியும் 4/16, அப்புறம் 1/16. இது எப்போ அப்படின்னா ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இது ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 1, இது ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 2, இது ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 3, இது ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸையும் நம்ம வந்து இப்படி ஃபங்க்ஷனாக கொடுக்கலாம். ஸோ இந்த டேபிளில் இருக்கிறத இப்படி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1/16 இருக்குது. இது வந்து எப்போ அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 0. பட் இதில் லெஸ் தேன் 0 வரும்போது இந்த வேல்யூ வந்து 0, அடுத்த வேல்யூ தான் நமக்கு 1/16 வரும். ஸோ இது 0. இது அடுத்தது வந்து 1/16 அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் நம்ம ரெண்டு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒன்று, நான் எக்ஸை வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். இல்லாட்டி நம்ம தனித்தனியாக இதை வந்து நான் இங்கே எழுதி காட்டுறேன், இது மாதிரி போட்டாலும் ஓகே தான். ஆர் இதையே 0 ≤ x ≤ 1 அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். ஓகே, எக்ஸாம்பிளில் ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ஆன்சரில் இன்னொரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, பட் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இதே 5/16 அப்படின்னு போடும்போது இதில் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வரும். 11/16 அப்படின்னு போடும்போது எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 வரும். அடுத்தது 15/16 அப்படின்னு வரும்போது எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 வரும். அடுத்தது 1, இது வந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். ஸோ இதையே நம்ம இந்த ஃபார்மெட்டில் எழுதும்போது இங்கே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதில் நம்ம ஆல்டர்னேட்டாக இது 1 ≤ x ≤ 2 அப்படின்னு போடுவோம், இது வந்து 2 ≤ x ≤ 3 போடுவோம், இது 3 ≤ x ≤ 4 அப்படின்னு போடுவோம், இது வந்து எக்ஸ் வந்து >= 4 அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் இதுக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளும் இது மாதிரி கிராஃப் கொடுத்துடலாம். ஸோ ரெண்டு கிராஃப், ஒன்று வந்து ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு, ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஒன்று எடுத்துக்கணும். இதில் வந்து எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, இங்கே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே 0, இது 1, இது 2, இது 3, இது 4, அது வரைக்கும் தான் இருக்குது. இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனே வந்து நம்ம எழுதியிருக்கோம், 1/16 இருக்குது, அடுத்து 4/16 இருக்குது, அடுத்து 6/16 இருக்குது, அடுத்து மறுபடியும் 4/16 இருக்குது, அடுத்தது 1/16 இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸும் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வந்து 1/16, 4/16, 6/16, 4/16 and 1/16. இதுவே குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சிட்டு இது எக்ஸ் அப்படின்னு போடணும், இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூஸ் நம்ம மார்க் பண்ணணும். எக்ஸோட வேல்யூஸ் மார்க் பண்ணும்போது நமக்கு 0, 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கு. ஸோ அது இங்கே 0, 1, 2, 3, 4 மார்க் பண்ணியாச்சு. இதில் லெஸ் தேன் 0 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ கேபிட்டல் எஃப் எக்ஸ் வந்து 0. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்வீன் 0 and 1 அப்படின்னு நம்ம இங்கே மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வந்து 1/16 விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. பட் ஆனால் ஈக்குவல் டு 1 வரும்போது தான் அந்த வேல்யூ வந்து 5/16 மாறுது. ஸோ அது வரைக்கும் இது வந்து நமக்கு இந்த மாதிரி வரும், 1/16 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது 5/16 இந்த இடத்துல வரும். அடுத்தது என்ன இருக்கு 5/16க்கு அப்புறம், 11/16. ஸோ 5/16 முடிச்ச பிறகும் 11/16 2, 2, 3 இப்படி போடணும். அடுத்தது 15/16, 3, 2, 4, அப்புறம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னும் போது ஆர் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 வரும்போது இது வந்து 1.
ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. ஓகே, இதில் நமக்கு ஜம்ப் வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே மார்க் பண்ணிடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஜீரோ, இது வந்து 1/16, இது வந்து 5/16, இது வந்து எவ்வளோ போட்டோம், 11/16, அடுத்தது 15/16, இது வந்து 1 அப்படின்னு போட்டோம். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த கேப், அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த கேப், இதுதான் நம்ம ஜம்ப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜம்ப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ், இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் இங்கே எழுத போகிறோம், எவ்வளோ வருது, அது நம்ம இங்கே எழுதிடலாம், 1/16. இதோட டிஃபரன்ஸ் 4/16, இதோட டிஃபரன்ஸ் 6/16, இதோட டிஃபரன்ஸ் 4/16, இதோட டிஃபரன்ஸ் வந்து 1/16. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம ஜம்ப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஜம்ப் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அந்த வேல்யூஸே. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம், அதனால எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி கிராஃப் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது பெட்டர்.